வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே. இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட. சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால், செவ்வாய் பகவான் 1/10/2020 அன்று மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. இதில் சூரியன் அஸ்தம் 2 பாதத்திலும் சந்திரன் உத்தரட்டாதி 2 பாதத்திலும் செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும் புதன் சுவாதி 1 பாதத்திலும் குரு பூராடம் 4 பாதத்திலும் சுக்கிரன் மகம் 2 பாதத்திலும் சனி உத்திராடம் 2 பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் 2 பாதத்திலும் கேது கேட்டை 4 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது. கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய 2 நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார். இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த ராசிக்காரரை வலுவடைய வைக்க செய்யும். இந்த மாதம் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடும். இந்த மாதம் தொழில் வழக்கை பற்றி பேசும்போது, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றம் வரக்கூடும். இந்த மாற்றத்திற்கு காரணம் நீங்களாகும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளில் நேர்மறையான மாற்றம் கொண்டுள்ளீர்கள் மற்றும் உங்கள் பேச்சுக்களில் இனிமையாக கொண்டுள்ளதினால் இதன் பலன் நீங்கள் உங்கள் பணித்துறையில் பெறக்கூடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடும். இதனால் வீட்டின் பல செலவுகள் நீங்கள் மிக எளிதாக செய்யக்கூடும். எனவே நீங்கள் யாரையாவது காதலித்து கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் காதல் உறவை பற்றி பேசக்கூடும். இருந்தாலும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு யாருக்காவது உங்கள் காதல் உறவால் கவலைப்படக்கூடும். இந்த ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் சாதாரணமான பலன் பெறக்கூடும். எனவே நீங்கள் படிக்க விரும்பினால் மற்றும் கல்வித்துறையில் வெற்றி காண விரும்பினால், நீங்கள் உங்கள் நண்பர்களிடமிருந்து சில காலகட்டத்திற்கு விலகியிருக்க வேண்டும். உங்கள் திருமண வாழ்வை பற்றி பேசும்போது, நீங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் அல்லது பிரியமானவருடன் பணம் தொடர்பான ஏதாவது பிரச்சனையால் சண்டை போடக்கூடும். இந்த மாதம் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரிகளால் உங்கள் காதல் உறவில் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண் மற்றும் காது தொடர்பான பிரச்சனை வரக்கூடும். இதனால் இந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை கேட்பது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சஞ்சரிப்பது குறிப்பாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் தரும் என்றே கூறலாம். குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. சில தங்களது பழைய வாகனங்களை பழுது பார்த்து சரி செய்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டாகலாம். இருந்தாலும் தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. அவருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வாய்ப்பும் உள்ளது. தந்தையுடன் வாக்குவாதங்களும் வரவும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருங்க. எதிரிகளாலும் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடும். இந்த நேரத்தில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது.
பொதுவாக இப்பொழுது உங்கள் அனைத்து செயல்களிலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டு வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. வெளியூர் பயணங்களாலும் ஆதாயம் உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் காதல் சுவைக்கும். காதலர்களுக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். புதிய காதல் முயற்சிகளும் நிறைவேறக்கூடும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து மறையலாம். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பல வகையிலும் பணம் ஈட்டுவதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தக்கூடும். இதனால் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தையும் நீங்கள் சேமிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களும் லாபம் தரலாம். வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கால நேரம் கருதாது உங்கள் பணியை நீங்கள் திறம்பட நிறைவேற்றுவீர்கள். இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான மரியாதையும் அங்கீகாரமும் சிறிது கால தாமதத்திற்கு பின்னரே கிடைக்கக்கூடும். சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. அலுவலக விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதம் செய்யும் தொழிலில் கவனம் தேவைப்படலாம். கூட்டாளிகளால் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் செயலாற்றவும். கூட்டாளிகளையும் பணியாளர்களையும் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. அறிமுகம் இல்லாதவர்களை முழுமையாக நம்பிவிட வேண்டாம். இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. சிம்ம ராசி தொழில் வல்லுநர்கள் முன்னேற்றம் காணும் காலமாக இது அமையும். உங்கள் அறிவுத்திறனும் செயலாற்றலும் இந்த நேரத்தில் முழுமையாக வெளிப்படக்கூடும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு சாதனை படைக்கும் வாய்ப்பும் உள்ளது. உங்கள் துறையிலும் நீங்கள் பிரபலமடையக்கூடும். உங்கள் உடல் நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை இப்பொழுது தீரக்கூடும். சிலருக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் உடல்நல குறைபாடுகளுக்கும் இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது அவசியம். யோகா தியானம் செய்வதன் மூலமும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கல்வியை தவிர மற்ற விஷயங்களில் உங்கள் கவனம் திசை திரும்பாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆசிரியர் மற்றும் பெரியோர்களின் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு நடப்பதும் நல்லது. நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பதும் நன்மையை தரும். உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்யுங்கள். பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபாடும் செய்யுங்கள். சூரியன் குரு சனி ராகு கேது கிரகமூர்த்திகளுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்து வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.